ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ சங்கு சக்கரம் சேனல் இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நிறையா பில்டிங் ரிலேட்டட் videos, தயாசாரோட கோர்டினேட் பண்ணி நிறையா வீடியோஸ் போட்டுட்ருக்கோம் ஏதாச்சும் பில்டிங் ரிலேட்டட் கொரிஸ் இருந்துச்சுன்னா அந்த நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்கள் செப்டிக் டேங்க் கட்டுறதை பற்றி இன்னைக்கு வந்து பார்க்கலாம் செப்டிக் டேங்க் பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து ஃபுல்லாக வந்து தலம் போட்டுருணுங்க ஏன்னா தண்ணி வந்து எப்பயுமே ஊறும் செப்டிக் டேங்கில் இருக்கிற அந்த டஸ்ட்டு மாதிரி வந்துட்டு வந்து எல்லாமே வந்து என்ன பண்ணுன்னா தண்ணியில் ஊறி பக்கத்தில் நம்ம வாட்டர் டேங்கு வேறு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதில் வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் அதனால செப்டிக் டேங்க் அடியில் வந்து பூசுறது ரொம்ப ரொம்ப கரெக்டு தண்ணியை வந்து உறிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே உறிஞ்சிரும் சொல்லிட்டு அப்படியே பிளாங்காக விடுவாங்க அது மாதிரி விடவே கூடாது எந்த காரணத்தை கொண்டும் செப்டிக் டேங்க் கட்டுறதுக்கு கரெக்டாக அளவு பார்த்துங்க எவ்வளோ வந்து அடி வந்து பண்ணுற கட்டுறீங்கன்னு பார்த்துங்க எவ்வளோ உயரம் வந்து கட்ட போகிறீங்கன்னு பார்த்துங்க இது வந்து பத்தாயிரம் லிட்டரு செப்டிக் டேங்க் வந்து கட்டிகிட்ருக்கோம் நடுவில் வந்து பார்ட்டிஷன் வால் கண்டிப்பாக வந்து போட்டே ஆகணும் அது வந்து ஒரு ப்ராசஸ்ஸே இருக்குது ஃபஸ்ட்டு வந்து வேஸ்டேஜ் எல்லாமே வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அந்த டேப் வந்து ஃபஸ்ட்டு வந்து வரும் அதுக்கு அடுத்தது நடுவில் உள்ள பார்ட்டிஷன் வாலில் ஓட்டாக இருக்கும் அதுலேருந்து வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வடிகட்டி இந்த பக்கம் வந்து ஃபுல்லாக வந்து சேர்ந்துடும் நீங்கள் வந்து கா ஆர்சிசி காங்கிரீட் போட்டு ஆரம்பிக்கலாம் கீழே வந்து ஃபுல்லாக வந்து தளம் வந்து ஒரு சிக்ஸ் இன்ச்சுக்காவது நீங்கள் வந்துட்டு ஃபுல்லாக கலவை போட்டு ஜெல்லி கலவை போட்டு நல்லா வந்து தரையை வந்து அமைச்சிக்கிட்டு அதுக்கு மேலே வந்து என்ன பண்ணுன்னா கரெக்டாக வந்து கல் வந்து அடுக்க ஆரம்பிக்கணும் சில பேருங்க வந்து ஃபுல்லாக செய்ய சைடில் கம்பி கட்டி தண்ணி தேங்க மாதிரி வந்து ஃபுல்லாக கட்டிடுவாங்க அது மாதிரி கட்டினாவும் நல்லது தான் ஆனால் வந்து கட்டுறது வந்து ஒத்த செவுறு கட்டக்கூடாது இது வந்து ரெண்டு செவுறு தான் வந்துட்டு கட்டணும் அப்போ தான் வந்து தண்ணி வந்து பிற்காலத்துலேயும் வந்து வெளில போகாமல் இருக்கும் லீக்கே லீக்கேஜ் அது மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இதில் வந்து கேஸ் வந்து உள்ளார ஃபார்ம் ஆகும் கேஸ் ஃபார்ம் ஆகிறப்ப வெடிக்கும் நிறையா அந்த வெடிப்புகள்லாம் வராமல் இருக்கிறதுக்கு இது மாதிரி நல்லா வந்து கட்டணும் ரெண்டு வந்து மேன்ஹோல் வந்து வைக்கணும் மேலே அது கண்டிப்பாக அது வந்துட்டு வந்து வச்சே ஆகணும் அது வந்து கன்சிடர் பண்ணுங்கள் கல் வைக்கிறப்ப கர நினச்சி நல்லா கல்லை வந்து நினச்சி கட்டணும் அப்படின்னா கல்லை வச்சுட்டு ஃபுல்லாக வந்து நினைக்கணும் நினைக்காமல் வந்து கட்டவே கூடாது ஏன்னா சி சிமெண்ட்டு கலவை அதில் உள்ள தண்ணியை இந்த கல் வந்து உறிஞ்சிக்கும் உறிஞ்சிக்கிறதுனால பார்த்தீங்கன்னா அப்போ த அதுக்கு சிமெண்ட்டுக்கு வந்து தண்ணி வந்து பற்றாம போயிடும் அந்த கலவை வந்து செட் ஆகிறதுக்கு அதனால் வெடிப்புகள் வரும் நிறையா அதெல்லாம் வந்து நம்ம வந்து மெட்டிகேட் பண்ணோம் அப்படின்னா தண்ணி வந்து இது மாதிரி நிறையா வந்து ஃபுல்லாக ஊற்றிடணும் கல்லையும் நினச்சிடணும் இதெல்லாம் நினச்ச கல் தான் இது வந்து நம்ம ஃப்ளைர்ஸ் பிரிக்கு வந்து வச்சு கட்டணும் அப்படின்னா தண்ணி ஊரிகிற பிரச்சனை ரொம்ப வந்து கம்மி செங்கல் வந்து நிறையா தண்ணி வந்து ஊறியும் இப்போ வந்து ரெண்டு 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 கிலோ மேலே இருந்துச்சு அப்படின்னா கல் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு கிலோ அதிகமாகும் தண்ணியில் வந்து ஃபுல்லாக நீங்கள் ஊற வச்சிங்க அப்படின்னா செங்கல் அதே ஃப்ளைர்ஸ் பிரிக் பார்த்திங்கன்னா தண்ணி உரியிறது வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் வேறு ஏதாச்சும் வந்துட்டு டீட்டெயில் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் போடுங்க உங்களுக்கு வந்து நான் டீட்டெயில் தரேன் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ செஃப்டிக் டேங்க் ஃபுல்லாக வந்து வால் வந்து கட்டி முடிச்சுட்டாங்க அட்டி முடிச்சோன்னா நடுவில் பார்ட்டிஷன் வால் பண்ணணும் அது அடுத்த வீடியோவில் வந்து நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இது மாதிரி சைடில் முன்னாடி உள்ளா உள்ளாரெல்லாம் பூச்சி வெள்ளம் பண்ண